திருச்சியில் விவசாயிகளை வீட்டு காவலில் வைத்த காவல்துறையை கண்டித்து மாபெரும் போராட்டம். விவசாய சங்க அவசர கூட்டத்தில் முடிவு. மத்திய அரசை கண்டித்து விவசாய அமைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நிலையில் திருச்சி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஈடுபட முயன்றபோது திருச்சி காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு காவலில் வைத்தனர். மேலும் விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு கூறுகையில், திருச்சி விவசாயிகள் மத்திய அரசு விவசாயிகளுக்கு 2 மடங்கு லாபம் தர வலியுறுத்தியும், தேசிய மயமாக்கிய வங்கிகளில் வாங்கிய விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், மரபணு மாற்றப்பட்ட விதைகளை இந்தியாவில் அனுமதிக்கக்கூடாது, கர்நாடகாவில் தமிழ்நாட்டிற்கும் சேர வேண்டிய தண்ணீரை நியாயமாக பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செல்லும்போது அவர்களை மறித்து மலர்சாலையில் உள்ள விவசாயிகள் சங்க தலைமை அலுவலகத்தில் உள்ள இல்லங்களில் விவசாயிகளை வெளியே செல்ல அனுமதிக்காமல் வீட்டு காவலில் வைத்தனர். காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் போராட்டத்திற்கு தடை விதித்தும் காவல்துறையினரை கண்டித்தும் தமிழக அரசை கண்டிக்கும் விதமாக போராட்டத்தை தீவிரப்படுத்துவதற்கு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. கேஎம் நான் பொலிட்டிக்கல் சம்யுக்த கிசான் மோர்ச்சா அரசியல் கட்சி சார்பற்ற இயக்கம் டெல்லியிலேருந்து இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்கு. அந்த அறிக்கையில் எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா மாவட்டங்கள் தலைநகர்லேயும் கலெக்டர்கிட்ட மனு கொடுங்க, மோடி சொன்னார்ல 2 மடங்கு லாபம் தரும் விலையை தர்றேன், மரபணு மாற்றப்பட்ட விதை இறக்குமதி பண்ண மாட்டேன்னு சொன்னார்ல, அதை நிறைவேற்றி கொடுங்க. அதே போல் இந்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு போராட இருந்தோம். நாங்கள் போய் மனு கொடுக்க இருந்தோம், ஆனால் காவல்துறை இங்கே வெளியவே விடலை, வீட்டு காவலில் வச்சிருக்கு. இது ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடா? சர்வாதிகார நாட்டில் தான் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இல்லை ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதி இருக்காங்க, அவங்கள பண்ணுவாங்க. நாங்கள்லாம் விவசாயினா தீவிரவாதியா? விவசாயியை கண்டு உங்களுக்கு ஏன் இந்த பயம் வருகிறது? வருகின்ற தேர்தலில் விவசாயெல்லாம் அவங்களுடைய எல்லாம் சேர்ந்து தன்னுடைய பலத்தை காமிச்சா யாராவது ஜெயிச்சிட முடியுமா என்பதை தெரிவித்து கொண்டு, காவல்துறை எங்களை அடக்குவது சரியல்ல என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து கொண்டு, கர்நாடகா வந்து 1 சொட்டு தண்ணி கூட இப்போ தரமாட்டேன்னு முதல்ல, இப்போ வெள்ளம் வந்தோன்னே வெள்ளம் வடிகள் மாநிலமாக தமிழகத்தை ஆக்கி 1,70,000 கண்டி திறந்து விட்ருக்கு. இந்த தண்ணி கடலில் போய் வேஸ்ட்டாக உழுவ போகுது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் காவிரி ஐயாறு இணைப்பு திட்டத்தையும் இந்த காவிரி குண்டாறு திட்டத்தை விரைவுபடுத்தி இந்த தண்ணி அங்கங்கே விட்டாருன்னா தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சமே இருக்காது. நிலத்தடி நீர் மட்டம் வந்து 20 அடிக்கு வந்துடும். இப்போ 1,000 அடி 1,500 அடி போயிடுச்சு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு வர எல்லா நதிகளையும் தேக்கிறாங்க. தென்பண்ணையாரில் அணை கட்டி ஆந்திரா தேக்குது. அப்படியே இங்கே மேற்கு தொடர்ச்சியில் பெய்கிற மழையெல்லாம் கர்நாடகா கொண்டு போகுது. அங்கே இவன் மேற்கு தொடர்ச்சி பெற மழை கேரளாவும் கர்நாடகாவும் கொண்டு போகிறாங்க. இப்படி இந்த இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு கோதாவரி காவிரி இணைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணார் யார்? அமித்ஷா. அதையும் செய்ய மாட்டேங்கிறார். இதையெல்லாம் வேண்டுவது தான் எங்களுடைய கோரிக்கை. இதற்காக தொடர்ந்து போராட இருக்கிறோம். இந்த வெள்ள நீர் கடலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காவிரியில் தடுப்பணையில் கதவணை கட்ட வேண்டும். ஒரு 20 இடத்துல கதவணைகள், கொள்ளிடத்தில் ஒரு 20 இடத்துல கட்டினா இந்த நிலத்தடி நீர்மட்டம் மேலே ஏறிடும். 25 அடிக்கு வந்துடும். இப்போ 1,000 அடிக்கு போய் தண்ணி கூட 25 அடிக்கு வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காவிரியிலேருந்து போர் போட்டு 20-30 மாவட்டத்துக்கு குடிநீர் கொண்டு போகிறாங்க. நான் வேணான்னு சொல்லலை. நீங்கள் போர் போடு போட இந்த காவிரி கரையில் இருக்க தென்னை பனைமரமெல்லாம் காஞ்சி போச்சு. இந்த கதவணை கட்டிட்டிங்கன்னா அந்த மரங்கள்லாம் காயாது, நிலத்தடி நீர் கீழே போகாது, யாருக்கு எவ்வளவு தண்ணி வேணாலும் குடிநீர் கொடுக்கலாம். ஆனால் இதை செய்வதற்கு தமிழக முதலமைச்சர் முன் வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.